with Sifas Art Festival. கலைகளை வளர்க்கவும் பிரபலப்படுத்தவும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. அதுல ஒண்ணுதான் கலை விழாக்கள். Singapore Indian Fine Arts Society has been organizing classical music and dance festivals since 2003. These festivals give young artists a chance to perform on stage for the very first time, thus providing a platform for Singapore's best Indian talent. பாய் பாட்டு நடனம் வாத்தியங்கள் என்று பல்வகை நிகழ்ச்சிகள் இம்மாதம் 15ஆம் தேதியில இருந்து நடந்துக்கிட்டே இருக்கு. வாங்க சிஃபாஸ் நடத்தும் இந்த கலை நிகழ்ச்சியை பார்க்கலாம். சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகம் இவ்வாண்டு நடத்தும் செவ்விசை நடன விழாவின் தொடக்க விழா இது. இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது கலைகளை கொண்டாடும் இந்த விழா. உள்ளூர் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு வெளிநாட்டில் இருந்து சில பிரபலங்களும் வரவழைக்கப்பட்டனர். இந்தியால மெட்ராஸ்ல சென்னை ஃபெஸ்டிவல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ்னு டிசம்பர்ல நடக்கும். அதை பார்த்துட்டு எங்களுக்கும் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சிங்கப்பூர்ல ப்ரெசென்ட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசையா இருந்தது. ஸோ அ டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் காட் டுகெதர் ஒர்க்கிங் வித் த சிஃபாஸ் செக்ரட்டேரியட். 2003ல இனாகிரேட் பண்ணோம். இந்த கலை விழாவின் ஏற்பாடுகள் கடந்த 9 மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய கலைகளின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த இதை போன்ற விழாக்கள் முக்கியம் என்றனர் ஏற்பாட்டு குழுவினர். நம்மளோட சமூகம் வந்து என்றைக்குமே கலை கலாச்சாரம் ஒட்டி வளர்ந்து வந்த சமூகம். அந்த சமூகத்துக்கு இது ஒரு தொண்டா நினைச்சு நாங்கள் செய்கிறோம். ஸோ நம்ம பசங்க அடுத்த ஜெனரேஷன் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்லாம் நம்மளோட கலை நம்மளோட பண்பாடெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அறிஞ்சுண்டு அதனால மேன்மை பெறுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். 11 ஆண்டு காலங்களாக நடத்தி வர்றோம். அடுத்த தலைமுறையினர் கலைகளின் மீது ஆர்வம் கொள்ள சில அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. கலை விழாக்கள் இளம் மாணவர்களுக்கு முதல் மேடையை அமைத்துக் கொடுக்கின்றன. கலை விழாக்கள் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல கத்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா அதுல முதல் முறையா பெர்ஃபார்ம் கச்சேரி பண்ண வரவங்க அவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து கச்சேரி பண்ண வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கை வந்து வளர்கிறது. அப்புறம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் என்கிற பார்க்குறது நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறது. ஃபேமிலி ஊக்குவிப்பு நல்லா கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஆர்வத்தை வந்து எனக்குள்ளாரே வளர்த்துருக்குறேன். 50 உள்ளூர் கலைஞர்களோடு 7 வெளிநாட்டு கலைஞர்களும் இவ்வாண்டு கலை விழாவில் கலந்து கொள்கின்றனர். அவர்களில் ஒருவர் முருகசங்கரி. பாரம்பரிய கலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அரிய சொத்து என்பது அவரின் கருத்து. நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய வழி என்ன அப்படின்னு சொல்றதே இந்த மாதிரி எத்தனையோ வருஷங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டி இன்னைக்கு வந்து பரதக்கலை வந்து முதல்ல சதிர் அதுக்கு முன்னாடி வெறும் நடனம் அந்த மாதிரி இருந்து வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு பரதநாட்டியம் அப்படின்னு ஒரு பேரோட நம்ம இதை வந்து பின்பற்றிட்டு வரோம். இது வந்து ஒரு ட்ரெஷர். நுண்கலை கழகம் அதன் வளாகத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதோடு எஸ்பிளனேட்டில் 4 நிகழ்ச்சிகளை இடம்பெறச் செய்துள்ளது. தமிழும் கலையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. தமிழும் கலையும் ரெண்டு கண்கள் போலது. தமிழ் வளர்க்க வேணும்னா கலை வளர வேணும், கலை வளர்க்க வேணும்னா தமிழ் வளர வேணும். சிங்கப்பூர்ல வந்து நாங்கள் வந்து தமிழை எங்களுக்கு அரசாங்க மொழியாக தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, இப்போ 4-3 வருஷமாக தமிழ் மாதம் தமிழ் கொண்டாட்டங்கள், தமிழை வளர்ப்பதற்கு வாசிப்பு நாடகம் முதலியது கூடி அரசாங்கம் மூலமாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்திய நுண்கலைகளை வட்டார அளவில் பிரபலப்படுத்துவதோடு உள்ளூர் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறது இவ்வாண்டின் செவ்விசை நடன விழா.